Thank you.
அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அவர் உடல்நலத்துறையால் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவர் காங்கிரஸ் கட்சியுடைய தூணாக இருந்தவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டு தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சி ஒரு வலுவான இயக்கமாக மாறுவதற்கு அரும்பாடுபட்டவர். அன்னை இந்திரா காந்தி, அருமை தலைவர் ராஜீவ் காந்தி, அன்னை சோனியா காந்தி, எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருடைய நன்மதிப்பை பெற்றவர். அவரோடு நெருங்கி பழகியவன் என்ற முறையில் நான் டெல்லியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சமயத்தில் என்னை பலமுறை சந்தித்திருக்கிறார். சுமார் 25 ஆண்டு காலம் எனக்கும் அவருக்கு நெருங்கிய நட்பு உண்டு. அது மட்டுமல்ல, அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு என்னை நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அழைத்து என்னை அழைத்திருக்கிறார். அப்பொழுது நான் சென்று அங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டேன். அதே போல 2019 பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் அவர் நின்ற பொழுது கூட தேர்தல் பிரச்சாரத்திற்கு என்னை அழைத்திருந்தார். நான் சென்றிருந்தேன். ஒரு தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த ஒரு தலைவர், சிறு வயதில் இருந்தே காங்கிரஸ் கட்சியின் மீது பற்று கொண்ட ஒரு தலைவர், காங்கிரஸ் பேரியக்கம் தான் தன்னுடைய உயிர் மீச்சு என்று தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தவர், மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அவர் ஒரு வியாபார நிறுவனத்தை மிகப்பெரிய அளவில் வளர்த்து குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கும் தொகுதி மக்களுக்கும் தென் மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கெல்லாம் பணிபுரிந்த ஒரு தலைவர். அவருடைய இழப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு மிகப்பெரிய இழப்பு. நான் ஒரு என்னுடைய ஆறுயிர் நண்பர். தொடர்ந்து புதுச்சேரிக்கு வரும்பொழுதெல்லாம் என்னையும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங் அவர்களையும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை எல்லாம் சந்தித்து உரையாற்றிவிட்டு செல்வார். எல்லோரோடும் அன்போடு பழகிறவர். எல்லோரும் சிரித்து பேசுவார். எல்லா அரசியல் தலைவர்களும் மதிக்கக்கூடிய அறையில் அளவில் செயல்பட்ட ஒரு தலைவர். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியை, குறிப்பாக தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியுடைய தூணாக விளங்கியது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு உற்ற நண்பனாக இருந்த ஒரு தலைவரை நாங்கள் எழுந்து தவிக்கிறோம். எனக்கு இது மிகப்பெரிய பேரிழப்பு. தனிப்பட்ட முறையில் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்ற முறையில் எனக்கு பேரிழப்பு. அந்த தலைவருடைய இழப்பை தாங்கிக் கொள்வதற்கு அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய மனைவி, அவர் மகன்கள், அவர் மகளுக்கு இறைவன் சக்தியை கொடுக்க வேண்டும். குறிப்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரையில் மரியாதைக்குரிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அவர்கள், அழகிரி அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவருக்கும் இது மிகப்பெரிய பேரிழப்பு. அவருடைய பணியில் எங்களுக்கெல்லாம் மிகுந்த நம்பிக்கை இருந்தது. காங்கிரஸ் கட்சி தோல்வியுற்ற போதும் வெற்றி பெற்ற போதும் தொடர்ந்து அந்த காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியாது. அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன். சத்யமூர்த்தி பவனுக்கு கொண்டு செல்றதா இருந்தது, திடீர்னு இங்க மாத்திறதுக்கான காரணம் என்ன? ஸ்பீக்கர் பேசுவாங்க, அவங்களுக்கு அன்பு சகோதரர். தமிழகத்தினுடைய செயல், காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் தலைவர் அவர்கள் வசந்தகுமார் அவர்கள் மிக நல்ல நண்பர் என்று சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்தில் மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டு மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக திகழ்ந்தார் என்று சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்தில் தன்னுடைய பணியை முழுமையாக ஆற்றியவர் என்று சொல்ல வேண்டும். பல நேரங்களிலே பல்வேறு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்த ஒரு நல்ல தலைவர். இதுதான் நாம் இழந்து நிற்கின்றோம். அந்த இழப்பிற்காக நாங்கள் மனம் மறந்துகின்றோம். அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்யமூர்த்தி பவனுக்கு கொண்டு செல்லாம இங்கே கொண்டு வரதுக்கான காரணம் என்ன சார்? அதுக்கான ஏற்பாடுகள்லாம் அங்கே நடந்திருந்தது. வசந்தகுமார் அவர்களுடைய துணைவியார் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என விரும்புகிறார். அவர் அதில் மிகவும் உறுதியாக இருக்கிறார். நான் இப்பொழுது அவரை நேரில் சந்தித்து பேசிவிட்டு வந்தேன். அவர்கள் மரபு பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இதை போல இங்கு நிறுத்தி இதில் 2 மணி நேரம் செலவானால் அந்த நேரம் தவறிவிடுகிறது.
எனவே தயவு செய்து எங்களை கடைசி நேரத்திலாவது எங்களுடைய முடிவிற்கு விடுங்கள் என்று அவர் சொன்ன பொழுது நான் கண் கலங்கிவிட்டேன். எனவே அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த நேரம் வர வேண்டியிருக்கிற காரணத்தினால் சத்தியமூர்த்தி பவனை தவிர்த்து விட்டோம். போகிற வழியில் முதலமைச்சர் வந்திருக்கிற காரணத்தினால், முகுல் வாஷ்ணிக்கு அவர்கள் வருகிற காரணத்தினால் போகிற இடத்தில் அவரை பார்த்து விட்டு போய்விடும். அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க சார். அனுமதி கிடைத்தது, அனுமதி கிடைக்கலன்னா நாங்கள் அனுமதி கிடைக்கலன்னு சொல்றோம். அனுமதி எல்லாம் கிடைச்சது. இந்த வந்துட்டார் உள்ளார நுழைஞ்சிட்டார். இங்கிருந்து நேரா ஊருக்கு கொண்டு போறோம். ஊருக்கு போறோம். அங்க வந்து வேணுகோபால் கலந்து கொடுக்குறார். ஓகே சார், ஓகே.